காது கேட்கும் செவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்திருக்கிறாங்க. மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 15 அத்தியாயத்தினுடைய 30 வசனத்தை கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 15 அத்தியாயத்தினுடைய 39 வசனத்தையும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு வசனத்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 15:30 மத்தேயு இதை பற்றி கூறும்பொழுது அப்பொழுது சப்பாணிகள், ஊனர், குருடர், ஊமையர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் அவர் பாதத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களை அவர் குணமாக்கினார். அடுத்த பார்க்கும்பொழுது பெண்களையும் பிள்ளைகளையும் தவிர 4000 பேர் கூறுகிறார். பெண்களும் அதே அளவுக்கு இருந்திருந்தால் 8000 பேர் இருந்திருப்பார்கள். சிறுவர்கள் ஏறத்தாழ அதே அளவு என்று வைத்துக் கொண்டால் மொத்தம் 12000 பேர் என்றாக இருக்கிறது. 12000 பேரில் ஒரு நோயாளிக்கு துணையாக 2 பேர் வந்ததாக வைத்துக் கொண்டால் கூட நோயாளிகள் மட்டும் 4000 பேர் இருந்துள்ளனர். இப்பொழுது கிறிஸ்தவ உலக ஆராய நாம் சில கேள்விகளை கேட்கிறோம். சப்பாணிகள், ஊனர்கள், குருடர்கள், ஊமையர்கள் ஆகியோர் மிகவும் அரிதாகவே இருப்பார்கள். மிகப்பெரிய நகரங்களில் கூட இந்த குறைபாடு உள்ளவர்கள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்க மாட்டார்கள். இப்படி அந்த காரியங்கள் போகுது. என்ன சொல்றாங்க, இவ்வளவு எண்ணிக்கையில் இவ்வளவு ஊனமுற்றவர்கள் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதே வேலையாக இருந்திருக்கும் பொழுது சின்ன ஒரே ஒரு அற்புதத்தை இன்னொரு சுவிசேஷத்துல பெருசா எழுதணும். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து சுகம் பெறும் பொழுது ஒரே ஒரு இதை வந்து இன்னொரு சுச்சுவேஷன்ல பெருசா எழுதணும்ன்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதில் அடிப்படையில் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல 4000 ஊனமுற்றவர்கள் வந்தார்கள் பைபிள் எங்கேயும் கிடையாது. இது இவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க. 4000 புருஷர்கள், 4000 பெண்கள், 4000 குழந்தைகள், 12000 பேர், ஒரு ஆளுக்கு 2 பேர் வந்திருப்பாங்க. இதெல்லாம் கணக்கு போடுறாங்க. ஆனா பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்றத கொஞ்சம் கவனமா வாசித்தீங்கன்னா, ஊனர், குருடர், ஊமையர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் அவர் பாதத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ரொம்ப பேர் இருக்காங்க. அது வந்து எவ்வளவு பேருன்னு தெரியாது. 50 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம். அது எவ்வளவு நமக்கு நம்ம கணக்கே சொல்லப்படல. ஆனால் அவர்களை திரளான ஜனங்கள் கொண்டு வந்து, ஜனங்கள் தான் திரளானவர்கள். ஊனமுற்றவர்களோ அல்லது மற்றவர்களோ திரளானவர்கள் அல்ல. மற்ற சாதாரண ஜனங்களை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள். ஆனால் ஊனமுற்றவர்களை பார்த்து அநேகர்னு சொல்லப்படுது. இந்த
அநேகர்ங்கிற வேர்டுக்கு ஒரு 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 பத்து பேருக்கு மேல இருந்தாலும் அநேகர் தான், ஐம்பது பேருக்கு மேல இருந்தாலும் அநேகர் தான். இப்ப இந்த அநேகரை திரளான ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் கூட ரெண்டு பேர் தான் வந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஒருத்தர் பத்து பேர், பத்து பேர் சேர்ந்த ஒரு குழுல ஒருத்தர் கொண்டு வந்திருக்கலாம், ஒரு ஊனமுற்றவர் இருக்கலாம். நூறு பேர் வந்திருந்த குழுல ஒரு ரெண்டு ஊனமுற்றவர்களை கொண்டு வந்திருக்கலாம். இதுதான் இந்த வேத பகுதி. அப்ப இந்த வேத பகுதியை தெளிவாக வாசித்திருந்தா உண்மையான மனதோடு கூட இதை புரியணும்னு வாசித்தது. இதுல வந்து கான்ட்ரடக்ஷனும் கிடையாது, இதுல கேள்வியும் கிடையாது. இதுக்கு வேண்டிய ஒரு பெரிய கேள்விகளை வச்சு ரெண்டு பேஜ வந்து பல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருந்த ஒண்ணுமே இல்லை. பெரிய கூட்டம் வந்தது, கூட்டத்துல அநேக ஊனமுற்றவர் இருந்தாங்க. அந்த ஊனமுற்றவர்களை இயேசு சுகமாக்கினார். அதனால இப்ப இந்த காரியத்துல நிறைய பேரை சுகமாக்கினதுனால இன்னொரு சுவிசேஷத்துல ஒருத்தரை சுகமாக்கினது வந்து தப்பு நம்ம சொல்ல முடியுமா? இது நிச்சயமா சொல்ல முடியாது. குர்ஆன்ல பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைச்சேன்னு சொல்லி கடவுள் சொல்ற அதே நேரத்துல ஒரு சின்ன சின்ன அற்புதங்கள் செஞ்சுட்டு நான் அதை செஞ்சேன்னு சொல்றாரு. அப்ப பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கோம், எதுக்கு சின்ன அற்புதத்தை சொல்லணும்னு கேட்க சொல்ல வேண்டியது இல்லையே? அதை கூட விட்டுருக்கலாமே. ஒரு உலகத்தையே படைச்ச கடவுளுக்கு ஒரு நகரத்தை நாம் அழித்தோம் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய விஷயமா? அதே சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இது வந்து ஜென்ரலா உட்கார்ந்து திங்க் பண்ண ஒரு மனிதன் வந்து சாதாரணமா யோசிக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்க இருக்கு. அதை திங்க் பண்ண